உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கேன்சர் பத்தி தான் பேசுறோம். அந்த சந்திரசேகர் அப்படிங்கிறவரு த்ரோட் கேன்சர், அவரை கொண்டு வராங்க பாக்குறோம். காலையில ஃப்ரூட்ஸ், மத்தியானம் ரா வெஜிடபிள்ஸ், நைட் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸா சாப்பிட முடியாது, எல்லாம் அரைச்சி ஜூஸா தான், ஆனா எல்லாமே சமைக்காது. நான் என்ன பண்ண, எல்லா நோய்க்கும் உள்ள மருந்து மொத்தமா கொடுத்துட்டேன். அதான் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட். ஒரு கசப்பான எண்ணெய், கசப்பான கஷாய பொடி, மாத்திரைகள் எல்லாம் தூக்கி கொடுத்தாச்சு. பழம் சாப்பிட சொல்றீங்களே, அவர் காத்துல தான் பேசுறாரு, சவுண்ட் வரல. ஏன்னா த்ரோட் ஃபுல் ஸ்கின்னே கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், தட்டி கொடுத்து பயப்படாதீங்க. சப்போஸ் அவர் நல்லாயிட்டா எவ்வளவு சந்தோஷம். ஒரு உயிரை காப்பாத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் உலகத்துல. அதனால தைரியமா, சப்போஸ் அவருக்கு நல்லாகலன்னு வச்சுங்க, என் மேல யாரும் சொல்ல போறது இல்லை. ஏற்கனவே அவரு என்ன கண்டிஷன் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு தைரியத்துல நான் கொடுத்தேன், சப்போஸ் நல்லாயிட்டா எவ்வளவு பெரிய விஷயம். ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், காட்ஸ் கிரேஸ், நல்லாயிட்டாரு. 45 நாள்ல அவருக்கு அந்த ஸ்கின் அப்படியே கவர் ஆகி முடி கூட வளர்ந்தது. அதனால நம்பிக்கை, பொறுமை, கடைபிடிக்கும் தன்மை, இறை நம்பிக்கை இருக்கணும். எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு பேஷண்ட்க்கும் ட்ரீட்மெண்ட் செய்யும் போது ஒரு செகண்டாவது கடவுளை நினைத்து கொடுக்க வேண்டும். அதனால பேஷண்ட் ஆனவங்க பொறுமையா நம்பிக்கை தைரியமா இருக்கணும், கடைபிடிக்கணும், பயந்துடக்கூட. அப்போ இந்த கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி அந்த முல்சீத்தா, அதுக்கப்புறம் பைனாப்பிள், கிவி ஃப்ரூட்டு இதெல்லாம் சாப்பிடும். பழங்களே தான் சாப்பாடு. அதுக்காக வந்து டயபெட்டிக் இருக்கே இல்லை பிபி இருக்கே அப்படி யோசிக்கக்கூடாது. அது நாங்கள் பார்த்துப்போம். பேஷண்ட் வரும்போது அவங்க கண்டிஷன் என்ன, கூட அவருக்கு என்னென்ன இருக்குது எல்லாம் கேட்டு தான், அதுக்கு தான் பேஷண்ட் வரணுங்கிறது. ரிப்போர்ட் வேணும், எல்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட் செய்யலாம். அதே போல இந்த பிளட் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு அந்த குளோரோஃபில் என்று சொல்லக்கூடிய பச்சையம் வந்து அருகம்புல்லும் பர்முடா கிராஸ், அருகம்புல்லுன்னா பர்முடா கிராஸ், கோதுமை புல்லுன்னா வீட் கிராஸ், அதுல ஜூஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், குளோரோஃபில் எல்லாம் கிடைச்சிருது. எத்தனையோ பாட்டில் பிளட் ஏற்றி இம்ப்ரூவ் ஆகாத பேஷண்ட் எல்லாம் இந்த எங்களோட ட்ரீட்மெண்ட்ல கூட இந்த டயட்ல இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்க. அதே போல ஒரு லேடி பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ப்ராப்ளம், ப்ளீடிங், அவங்களுக்கு நாளைக்கு நாளன்னைக்கு கர்ப்பப்பை எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்ப நான் கேட்டேன், உங்க தங்கச்சி எப்படிமா இருக்காங்க, சும்மா ஃப்ரெண்டா. அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா, அவங்களுக்கு நாளைக்கு கர்ப்பப்பை எடுக்க போறாங்க, ஏன் அப்படின்னு. உடனே அவங்க ரிப்போர்ட்லாம் கொண்டு வாங்க, நான் பாக்குறேன், முடிஞ்ச அளவு காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. பார்த்தா பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, எனக்கு தெரியும் கண்டிப்பா அவங்க நல்லா ஆயிடுவாங்க, அவங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்கவே வேண்டாம். எனக்கு 20 ஆண்டுகள் ஆகுது, நல்லா இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு கிரேட் என்ன அவங்க கிட்டனா, ஏன் அவங்கள பத்தி இங்க நினைவா அவங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா கூட அவங்க அந்த ஃபுட்டை சாப்பிட்றது இல்லை. 5-star ஹோட்டல்ல கல்யாணம் பண்ணுவாங்க, அங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த பழம் நம்ம என்ன டயட் சொன்னோமோ அது ஃபாலோ பண்றாங்க. அப்படிப்பட்ட சூப்பர் பேஷண்ட்லாம் இருக்காங்க உலகத்துல. அதனால கடைபிடிக்கிறதுனால தான் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கர்ப்பப்பை எடுக்கல, சூப்பரா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, வருவாங்க. நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்லாம் நாங்க பாக்குறோம், கடைபிடிக்காத பேஷண்ட்டும் பாக்குறோம். ஒரு லிஸ்ட கொடுத்தா ஒரு நோயின் தன்மைக்கு ஏற்பதான் ஒரு டயட் ஷீட் தரும், அது ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு அதுல அவாய்டு ஃபுட்டும் எழுதி கொடுக்குறோம். அப்புறமும் இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னா நாங்க என்னத்தை பண்றது. சில பேஷண்ட் எல்லாம் ஒத்தே வர்றது இல்லை. நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க, முடியலன்னா விட்டுருங்க. உங்களை நல்லாக்கணும்னு முயற்சி தான் நாங்க பண்ண முடியும். அந்த மாதிரி கேன்சர் நோயாளிகள்லாம் வந்து நல்ல நம்பிக்கையோட தைரியமா கடைபிடித்தால் அதற்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும்.
இப்போ இறை நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்னங்க சொல்லணும்? நீ கடவுள் நம்பிக்கையோட கடைபிடி, கடவுள் நம்மளை கைவிட மாட்டார், இதுதான் நமக்கு வேணும். அந்த இறை நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடிக்கும் தன்மையும் இருந்தால் புற்றுநோயாளிகள் விரைவில் நலம் பெறுப்பாங்க. மிராக்கள் நடக்கும், எத்தனையோ மிராக்கள் நடந்திருக்கும். அதனால கேன்சர் நோயாளிகளுக்கு தனியா ஸ்பெஷலா இங்க வரும்போது பார்த்து உட்கார்ந்து உங்களுக்கு லிஸ்டே போட்டு கொடுக்குறோம். அதுக்குள்ள அருமையான இயற்கை மருத்துவம் ஆயுர்வேத மருந்துகள்லாம் இருக்கு. அதுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்தா நான் என்ன பண்ண முடியும்? அதனால ஆரம்ப நிலையிலேயே வரலாம். இன்றைய காலகட்டத்துல ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, அது கேன்சர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம ஆரம்பத்திலே உடல் ஆரோக்கியமாக இருக்க ஒரு நாள் அருகம்பில் சாறு, ஒரு நாள் கோதுமை புளி சாறு, ஒரு நாள் வெண்பூசணி சாறு, ஒரு நாள் சுரக்காய் சாறு, ஒரு நாள் கற்றாழை சாறு, ஒரு நாள் வாழைத்தண்டு சாறு, நடுவில் அப்பப்போ இளநீர், மோர், நன்னாரி சர்பத்து, நெல்லிக்காய், எலுமிச்சம் ஜூஸ், இப்படி நம்ம சாப்பிடணும். அதை விட்டுட்டு டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸு, எத்தனையோ கலர் கலரா கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு என்ன பெரிய வச்சு, அது சாப்பிட்றதுனால தான் கேன்சரே வருது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியேவா.